ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம், என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் டு பயாசா. அப்படின்னா மீனிங் என்னன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம தேவையான பொருளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு தக்காளி வந்து அரைச்சு நான் வச்சிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா, தயிர், சிக்கன் மசாலா, கொரியாண்டர் மசாலா, சீரக மசாலா, கறி மசாலா, சிக்கன் எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கர்ட் மசாலா வந்து அதுக்குள்ளேயே தயார் பண்ணிக்கலாம். கர்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கர்ட் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம கடாய் பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சது நம்ம ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து லைட்டா ஃப்ரை ஆகணும். லைட் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அந்த பச்சை வாசனையும் போயிருச்சு. நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த வாசம் போற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோ வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஊத்திக்கலாம். நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியோட வாசனை வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிட்டு ஆயில் எப்ப பிரிஞ்சு வருதோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஒரு 2 to 3 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். அது குக் பண்ற அது குக் ஆகுற வரைக்கும் ஆயில் நல்லா பிரிஞ்சிருந்துச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்ட் மசாலா வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம சிக்கனுக்கு வந்து மேரினேட் பண்றதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணிருக்க சிக்கன் வந்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
பண்ணிக்கலாம். இப்பவே நல்ல ஒரு ஸ்மெல் வருதுல்ல. நெக்ஸ்ட் நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணும், நீங்க நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம், சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும். தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் ஆகும் எப்படியும் சிக்கன் வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணியிருக்கோம். அந்த பச்சை மிளகாயோட இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆனியனோட பெட்டல்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ கியூப்ஸ் போட்டுக்கலாம். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம லாஸ்டாக கோரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் டூ பியாசா ரெடி. சிக்கன் டூ பியாசாக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களா? டூ பியாசா அப்படின்னா வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து ஒரே ரெசிபியில 2 டைம்ஸ் ஆனியன்ஸ் போட்டிருப்பாங்க. அதனாலதான் அது டூ பியாசா அப்படின்னு நேம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.